ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா பிரச்சனையின் எதிரொலியாக பாதிக்கப்படுவது பொருளாதாரம் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையான மாணவர்களின் கண்களையும் சேர்த்துதான். தொடர் ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கண்களை அதிகமாக பாதிப்படையக்கூடும். இப்பதிவில் தொடர் ஆன்லைன் வகுப்பினால் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைப்பது எப்படி என்று பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதாக பாருங்கள். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. மேலும் புதிதாக இணைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். அப்போதுதான் நமது வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். கொரோனா பரவலின் காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகையான கல்வி முறைகளும் ஆன்லைன் வகுப்பிற்கு மாறிவிட்டன. ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசினாலும் மாணவர்களின் கல்வி தடைபடாமல் தொடர்ந்து பயில்வதற்கு ஆன்லைன் வகுப்புகள் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. அதற்கேற்றாற்போல் கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் தங்களை புதிய கல்வி முறைக்கு ஏற்ற வகையில் தகவமைத்துக் கொண்டனர். தொடர் ஆன்லைன் வகுப்புகள் காரணமாக ஏற்படும் மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தொடர்ந்து கணிப்பொறி, மடிவு கணினிகள் மற்றும் மொபைல் திரைகளை கூர்ந்து பார்ப்பதால் கண்கள் அதிக பாதிப்பு அடைகிறது. இந்த பாதிப்புகளை முடிந்த மற்றும் குறைக்க நம்மால் முடிந்த வரையில் சிறு சிறு உத்திகளை பயன்படுத்தலாம். 1. கணிப்பொறி மற்றும் லேப்டாப் பயன்படுத்துதல். ஆன்லைன் வகுப்பிற்கு முடிந்த மற்றும் அகன்ற திரை கொண்ட கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் பயன்படுத்துதல் வேண்டும். சிறிய திரை கொண்ட மொபைல்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் சிறிய திரை என்பதால் நாம் மிகவும் உற்று நோக்க வேண்டியிருக்கும். மேலும் மொபைல்களில் இருந்து வரும் நீல ஒளி கண்களை பாதிப்புக்குள்ளாகும். ஆகவே மொபைல்களை தவிர்த்து கணிப்பொறி மற்றும் லேப்டாப் பயன்படுத்துவது நலம். 2. ஸ்கிரீன் டிஸ்பிளே லைட் செட்டிங்ஸ். மாணவர்கள் தாங்கள் பயன்படுத்தும் கணினியில் திரை வெளிச்சத்தை கண்கள் பாதிப்படையாத வகையில் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு என்றால், கம்ப்யூட்டரில் உள்ள செட்டிங்ஸ்க்கு சென்று முடிந்த மட்டும் பிரைட்னஸை குறைத்துக் கொண்டு கான்ட்ராஸ்டை அதிகப்படுத்திக் கொண்டால் பாதிப்பை சற்று குறைக்கலாம். 3. ரூம் லைட் செட்டிங்ஸ். கம்ப்யூட்டர் ஸ்கிரீனின் வெளிச்சத்திற்கு தக்கவாறு நாம் இருக்கும் அறையின் வெளிச்சத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டர் வெளிச்சத்தை விட நம் அறையின் வெளிச்சம் சற்று குறைவாக இருப்பது மிக மிக சிறந்தது. இவ்வாறு இருந்தால் ஸ்கிரீன் கிளாரிங் குறையும் மற்றும் அறை விளக்குகள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிற்கு எதிராக படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 4. டோன்ட் லுக் அட் ஸ்கிரீன் கண்டினியூஸ்லி. கம்ப்யூட்டர் திரையை தொடர்ந்து கவனிப்பதை தவிர்க்க வேண்டும். வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கவனத்தை வேறு திசையில் சிதறவிடக் கூடாது என்பது முக்கியம். ஆகையால் அடிக்கடி ஒரு 10 அல்லது 20 செகண்ட்ஸ் நாம் திரையை தவிர்த்துவிட்டு பிற பொருள்களை மற்றும் அறை வெளிச்சத்தை கவனிக்க வேண்டும். இது சற்றே கண்களை ஓய்வு எடுக்க வைக்க உதவும். 5. டேக் ப்ராப்பர் ரெஸ்ட். மேற்கூறிய அனைத்து வழிமுறைகளுடன் மாணவர்கள் கண்டிப்பாக ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆன்லைன் வகுப்பு முடித்த பிறகும் தங்களுடைய சிந்தனைகளுக்கும் மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு கட்டாயம் கொடுக்க வேண்டும். 6. அவாய்ட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ஏற்கனவே மாணவர்கள் ஒரு நாளில் 4 முதல் 5 மணி நேரம் கணினி திரையை கவனித்துக் கொண்டிருந்துவிட்டு பிறகு வீடியோ கேம்ஸ் தொடர்வது மிகவும் தவறான ஒன்று. அது ஏற்கனவே சோர்ந்து போன கண்களை மேலும் சோர்வடைய செய்து தலைவலி மற்றும் மன உளைச்சல், உடல் அசதி மற்றும் பல உபாதைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே வீடியோ கேம்ஸ் விளையாடுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும். 7. சிட்டிங் போஸ்டர்ஸ். நாம் ஆன்லைன் வகுப்பின் போது நம்முடைய உட்காரும் நிலையிலும் சற்றே கவனம் செலுத்த வேண்டும். நன்றாக நிமிர்ந்து உட்கார வேண்டும் மற்றும் கால் பாதங்கள் தரையில் சமமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். தோள்பட்டைகள் ஷோல்டர்ஸ் சற்றே தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கீழ் முதுகு சாய்வதற்கு ஏதுவான சேரை பயன்படுத்துதல் மற்றும் நம்முடைய கைகள் கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கு நேராக வைத்துக் கொள்ளுதல் போன்றவை நம் உடலை பாதிப்புக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற சொல்லுக்கு இணங்க மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி தங்களின் உடல் நலன் மற்றும் கண்களை பாதுகாத்து மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்திட வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.